இப்போ நம்ம இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இது அதுக்கடுத்த வீடியோ தான். இதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்ற ஒரு டேம், இது சாயில் மெக்கானிக்ஸ்லேயே முக்கியமான ஒரு டேமுங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்னென்னா, டென்சிட்டி அதாவது டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டரையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ், இந்த ரேஷியோ எப்படி வந்து டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அதுதாங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதாவது ஒரு சாலிடை வந்து எப்பயுமே இந்த வாட்டர் பேசிக் மெட்டீரியல், வாட்டர் தான் வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சரிங்களா. அதோட டென்சிட்டியையும் இதோட டென்சிட்டியும் கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ வந்து கொண்டு வராங்க, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இதை இதோட சாயில் மெக்கானிக்ஸில் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.6லேருந்து 2.8 வரைக்கும் இருக்குங்க. இது எப்பயுமே அட் 20 டிகிரி செல்சியஸ் அதில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த டேம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ தெரியும்ல, ஏன்னா அப்போ தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 கிராம் பர் சிசி ஆர் 1000 kg/m³ ஆர் 9.81 kN/m³. இந்த மூணு வேலையுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மூணு வேலையுமே ஃப்யூச்சரில் எல்லா ப்ராப்ளத்தையும், சாயில் மெக்கானிக்ஸில் கேட்குற எல்லா ப்ராப்ளத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இது எல்லாமே அட்டு 4 டிகிரி செல்சியஸ், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்பயுமே 20 டிகிரி செல்சியஸில் தான், அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அட்டு 4 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில், அதாங்க பார்க்க போகிறோம். இதை டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அல்லது யூனிட் வெயிட்னு சொல்லுவாங்க. இப்போ காமா அப்படின்னா யூனிட் வெயிட் தான், நம்ம பேச்சுவழக்கு டென்சிட்டின்னு சொல்லலாம். யூனிட் வந்து என்னென்னா kN/m³. இப்போ பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில் வந்து பார்க்க போகிறோம், அது என்ன அப்படின்னா அதோடய ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம். நீங்கள் டென்சிட்டினாலே வெயிட் பை வால்யூம் தான், அதை வச்சு நம்ம ஃபைனலாக வந்த ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு தேவை, அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜி ப்ளஸ் இஎஸ் டிவைடட் பை 1+E இன்ட்டு காமா டபுள்யூ, இதுதான் பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில். பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில் அப்படின்னு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து சாலிட்ஸ் இருக்கும், ஏர் வாய்ட்ஸும் இருக்கும், வாட்டர் வாய்ட்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதாவது பல்க் அப்படி மொத்தமாக சொல்கிறாங்க, ஏர் வாய்ட்ஸும் இருக்கும், வாட்டர் வாய்ட்ஸும் இருக்கும், சாலிட்ஸ் இருக்கும், அதுதான் பல்க்குன்ற மீனிங். அதுக்கடுத்து பார்க்க போகிறோம்னா காமா சேச்சுரேஷன், சேச்சுரேட்டட் டென்சிட்டி பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஜி ப்ளஸ் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். சேச்சுரேட்டட் சாயிலுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 1, அந்த எஸ்எஸ்சிகள் 1ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஜி ப்ளஸ் இன்னு வந்துடுமா, டிவைட் பை 1+E காமா டபுள்யூ அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம், காமா டி பார்க்க போகிறோம். அது என்ன வரும் அப்படின்னா, ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயிலுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 0, அதாவது வாட்டரே இருக்காது. அப்போ எஸ் வந்து 0 வந்துடுமா, அப்போ எஸ் இந்த இடத்துல எஸ் பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஜி டேம் மட்டும்தான் வரும், கீழே 1+E வரும், காமா டபுள்யூ, அவ்வளோதாங்க. இதுதான் ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில். அதுக்கடுத்து நம்ம சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் அப்படி ஒரு டேம் இருக்குதுங்க, அது வேறு ஒன்றுமே கிடையாது. காமா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டையும் மைனஸ் காமா டபுள்யூ டென்சிட்டி ஆஃப் வாட்டரையும் நம்ம மைனஸ் பண்ணலாம் வந்துடும். இப்போ காமா சம்மர்ஜ்டு அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த காமா சேட் மைனஸ் காமா டபுள்யூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துடும். அதோட சிம்பிள் ஃபார்ம் நான் வந்து சொல்கிறேன், ஜி மைனஸ் 1 டிவைடட் பை 1+E × காமா டபுள்யூ. அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்குது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில், என்ன அப்படின்னா ES=W×G. ஈனா உங்களுக்கு தெரியும் வாய்ட் ரேஷியோ, எஸ்னா உங்களுக்கு தெரியும் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஜினா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதோட வேல்யூ தான் நான் சொல்லிட்டேன், 2.6லேருந்து 2.8 வரைக்கும் இருக்கும். நம்ம நார்மலாக ஜி வந்து எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னா 2.7 தான் எடுத்துப்போம்,
மேக்ஸிமம் இந்த வேல்யூ தான் யூஸ் ஆகும். இதையும் கூட நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து டபுள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் கண்டென்ட், அதாவது வாட்டர் கண்டென்ட் இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ட்ரை சாயில்னு சொல்லலாம் அல்ல சாலிடுன்னு சொல்லலாம். சாலிடு சாயில் கிடையாது, சாயில் சாலிடுன்னு சொல்லலாம். ஆர் ட்ரை சாயிலுக்கும் அதே தானே, ட்ரை சாயில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதான் சாலிடோட வெயிட். ஏன்னா ஏருக்கு வந்து வாட்டர் வந்து ஜீரோவா, ஏருக்கு வந்து வெயிட் வந்து ஜீரோ ஓகேவா. அதனால் சாலிடுன்னு சொல்லலாம் அல்லது ட்ரை சாயில்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதுதான் வாட்டர் கண்டென்ட்டுக்குரிய இது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸே அவ்வளோதான். இப்போ நீங்கள் காமா டபிள்யூ தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இதை நொட்டேஷன் வந்து காமா டபிள்யூ அப்படின்றோம். அதனால தான் நான் முதலே சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஏன்னா அப்படின்னா நம்ம பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயிலோட டென்சிட்டி வேணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வாட்டரோட டென்சிட்டி வேணும். ஏன்னா எல்லா சாயிலுமே வந்து பார்சியலி சேச்சுரேட்டடாக இருக்கும் அல்லது ஃபுல்லி சேச்சுரேட்டாக இருக்கும் அல்லது ட்ரையாக இருக்கும். வாட்டரோட டென்சிட்டியை வச்சு தான் நம்ம சாயிலோட டென்சிட்டியை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் காமா டபிள்யூ அந்த இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து இங்கிட்டு போவோம். டென்சிட்டி ஆஃப் சாயிலுக்கு வந்து நம்ம வந்தோம், அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல்.